Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing well. Welcome back with another video. இன்னைக்கு என்னோட சேனல்ல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஸ்ரீலங்கன் ருலான் டாஃபி ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு வெறும் 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இதை ரெடி பண்ணி கேளும். அதே நேரம் இந்த டாஃபியை உங்களுக்கு 1 to 2 months ஸ்டோர் பண்ணி வைக்கலும். இப்போ வாங்க இந்த ருலான் டாஃபியை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த ருலான் டாஃபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் ரவா, அதாவது செமோலினா, ஸ்ரீலங்காவில் ருலான் என்று கூட சொல்லுவோம். இதை நான் 300 grams எடுத்திருக்கிறேன். இப்போ இதை பேனில் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ரவா பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வறுத்த ரவா பேக் தான் எனக்கிட்ட இருந்துச்சு. அதோட ஒரு வாசம் வர வரைக்கும் ஒரு 5 to 7 minutes மாதிரி வறுத்து எடுத்துக்கோறேன். நீங்கள் வறுக்காத ரவா எடுத்திருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ருலான் டாஃபிக்கு தேவையானது துருவின தேங்காய். இதிலேயும் ஒரு 150 grams எடுத்திருக்கிறேன். இதை வந்து இதோட ஈரத்தன்மை இல்லாமல் போகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கணும். இதை நிறைய நேரம் வறுக்க தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் இதை ஒரு பவுல் ஒன்றில் எடுத்து வச்சுக்கோங்க. ரவாவையும் தேங்காயையும் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதோட கரமல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கரமலை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் இன்றைக்கி நான் 250 gram சுகர் எடுத்திருக்கிறேன். அதில் ஹாஃபை தான் கரமல் பண்ணுறதுக்கு நான் இப்போ பேனில் சேர்த்துக்கோறேன். ஃபர்ஸ்ட்டில் சுகர் கரமலைஸ் ஆவினதுக்கு பிறகு தான் மீதமுள்ள சுகரை ஆட் பண்ணணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர்ற போது ஸ்பூன் எதுவும் பாவிக்காமல் பேனை நல்லா அசைச்சு விடுங்க. கரமல் பண்ணுறதுக்காக போட்டிருந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த மீதமுள்ள சுகர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பூன் உண்டால் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகரும் ஃபுல்லாகவே கரைகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்திருந்த சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்குது. அதே நேரம் வந்து கலரும் நல்லா டார்க்காகி கரமலைஸ்ட் ஆகிருக்குது. இந்த நேரத்தில் இதில் 1/2 cup சுடு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரமல் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸ் வர நேரத்தில் 1 teaspoon வெனிலா இதில் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்டா இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்து கேளும். அடுத்ததாக இந்த கரமல் கூட நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவும் கரமலும் நல்லா ஒன்றோடு கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 cup கேஷ்யூ நட்ஸை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு இது கூட விருப்பமான நட்ஸை சேர்த்து கேளும். ஆமண்ட்ஸோ எந்த நட்ஸ் விருப்பமானாலும் இது கூட உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கேளும். ஃபைனலாக இதில் வறுத்து வச்சிருக்கிற ரவாவை சேர்த்துக்கோங்க. ரவாவை சேர்த்தினதும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவாவையும் கரமலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி போதாத மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி போதா, இது ட்ரை ஆகிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு 1 to 2 tablespoons ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நல்லா மிக்ஸ்டாகி ஒன்றோட ஒன்று ஒட்டுற பதத்தில் இருக்குது. நான் இது கூட 1 tablespoon பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டுற பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ருலான் டாஃபியை செஞ்சு எடுக்க போகிற அந்த ட்ரேக்கு கீழாலக்கி பட்டரோ ஒயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலால் பேக்கிங் ஷீட் கூட வேணும்டா போட்டு கேளும். நான் பட்டர் மட்டும்தான் டின்னுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ருலான் டாஃபியை நீங்கள் ட்ரேக்கு மாற்றினதுமே அதோடய ஷேப்பை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கணும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெச்சுல வச்சு இதை ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. டாஃபியை வந்து ஒரு திக்கான பீசஸாக கட் பண்ணுறதுக்காக நான் ட்ரே ஃபுல்லாகவே இதை ஸ்ப்ரெட் பண்ணலை. சூடு நல்லாவே ஆறுறதுக்கு முன்னாடி இப்போ டொஃபியோட பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நைஃபுக்கு பட்டர் இல்லாட்டி ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. டொஃபியை வந்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலும். நான் மீடியம் சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி பீசஸை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பீசஸாக மெதுவாகவே ட்ரேலிருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு உடனே சர்வ் பண்ணி கேளும். இந்த டொஃபியை வந்து கரமல்ல செஞ்சுருக்கிறதுனால நல்ல சுவியாக இருக்கும். அதே நேரம் வந்து இதை உங்களுக்கு ஒரு 1 to 2 months வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி கேளும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்து எனி டைம் உங்களுக்கு இதை சாப்பிடலாம். ஸ்ரீலங்கன் ரவா டொஃபியை ஈஸியாகவே நாங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி அதே டெக்ஸ்சரோட அதே டேஸ்டில் நாங்கள் சிம்பிளாக ஒரு 10 minutes செஞ்சு எடுத்துருக்கிறோம். எங்களோட இந்த ஸ்ரீலங்கன் ருலான் டோஃபி நிறைய பேர்த ஃபேவரேட் மட்டுமல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களுமே இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோண்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.